எடுக்கிறீங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு தாலி கொடு, இந்த வாங்கிக்க. என்ன பாக்குற, வாங்கிக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா இந்த கருகு மணியை பாருங்க. சாரி சிஸ்டர். என்னாச்சுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே தவிர, ஸ்ரீராம்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேனா? இதையெல்லாம் பார்க்கும்போது பெத்த அப்பனான எனக்கே சந்தேகமா இருக்கு. கதம் சித் பவதி த்ருஷ்ட்யான கால பரிதேவிதும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் த்ரக்ஷஸ்யந்தம் அனிந்திதே. Hey, you idiot! Yaar nee, common sense illaya unakku. Hello. Hello.
நீ கண்டுபிடிக்க முடியாது. பாய். चतुष्पते अट्टापते नवपते भगोविशे सकस्राक्षर परमेयो मन्ने पाढ्या जनाज विद्महे कन्ने कुमार धीमहे तन्नो दुर्ग प्रजोत जाहादे वेदात्मनाज विद्महे हिरण्य गर्भाज धीमहे तन्नो रुद्र प्रजोत जाहादे वेदात्मनाज विद्महे हिरण्य गर्भाज धीमहे तन्नो ब्रह्म प्रजोत जाहादे महादेवी च विद्महे विद्मवते च धीमहे तन्नो लक्ष्मी प्रजोत जाहादे कात्यायना च विद्महे कन्याकुमारी धीमहे என்ன சோர் மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுல சின்ன டென்ஷன். இன்னும் எதுக்குங்க டென்ஷன்? ஸ்ரீராம்க்கு கல்யாணம் முடிய போகுதுல, இனிமே நமக்கு எந்த டென்ஷனும் இல்ல. இந்த டென்ஷன் இல்ல, எனக்கு வேற டென்ஷன். ஆ வரே. இத பத்தி அப்புறம் பேசலாம். சரி. நான் டென்ஷன்ல இருந்தா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன பண்றது? கட்சத்தை கொடுக்காமலே போயிட்டாரு. கவனிக்கல போல இருக்கு. யோ ஐயரே, செஞ்ச காரியம் உனக்கு தப்புனே தோணலையா? என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த ஐயர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மாங்கல்யத்தட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போனாரு. ஸ்னேகா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க மத்தவங்க எல்லார்கிட்டையும் காமிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாரு. என்னையா நினைச்சிட்டு இருக்க?
இந்த தாலியே இங்க இருக்கிற எல்லாருமே தொடலாம், ஆனா ஸ்னேகா மட்டும் தொடக்கூடாதா? அப்படி என்னையா தப்பு பண்ணிட்டா? புருஷனை பிரிஞ்சு தனியா வாழ்றால, சோ தாலிய தொட்டானா அந்த தோஷம் ஒட்டிக்குமோன்னுதான் நீ காட்டாம வந்துட்டியா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல அப்படி எதுவும் இல்லை. ஆனா கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தாலிய தொட்டுக்கணுங்கிறது இல்லை. இருக்கிற கொஞ்ச நேரத்துல எத்தனை பேர்கிட்ட முடியுமோ அத்தனை பேர்கிட்ட மட்டும்தான் கொண்டு போவோம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நான் திரும்பி வந்துட்டேன். என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லை. இல்ல, நீ வேணுனே தான் இப்படி செஞ்ச. யார் சொன்னாக ஸ்னேகா புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னு? அவளோட புருஷன் நான் இங்கதான் இருக்கேன். ஏன் முன்னாடியே அவளை நீங்க அவமானப்படுத்துறீங்களா? வேணும்னு பண்ணல, முகூர்த்தத்துக்கு டைம் ஆனதுனால்தான் வந்துட்டேன்னு அவர் சொல்றாருல்ல தம்பி. ஒரு செகண்ட்ல முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுமா? ஆக்சுவலி இந்த முகூர்த்தத்துக்கு காரணமானவங்க யாரு? ஸ்னேகா தானே? ஸ்னேகா ஸ்ரீராம ஒத்துக்க வைக்கலன்னா இந்த கல்யாணம் இது வரைக்கும் வந்திருக்குமா? அவ ஸ்ரீராம கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு ஏற்கனவே அவளை அவமானப்படுத்தினீங்க. இப்போ கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு இப்படி வேற அவமானப்படுத்துறீங்களா? ஏதோ எதேச்சே அப்படி ஆயிடுச்சு. யாரு வேணும்னு பண்ணல தம்பி. ஒருவேளை ஐயர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அம்மா, இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. ஒன்னு அவமானப்படுத்துவோமா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு அவ்வளவுதான். இதை எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. என்ன நீங்க? நான் எதுவும் தப்பாவே எடுத்துக்கல. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போங்க முதல்ல. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க, ஒரு நிமிஷம். யோ, போங்க 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 போங்க. எல்லாரும் உட்காருங்க, டைம் ஆகுது, உட்காருங்க. நீயும் போ. ோபன ஜனாஜவித்மஹ மங்கலமாங்கல்யேஷேசாதிமோஸ்தீவீவசம் மாங்கல்யதாரணோமோஸ்தோ சதமானம் சதாஜபுருஷசேந்திரேந்திரே பிரதி
தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதயம் வசரம் தேர்க்கமாயுகு ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணம் மாங்கல்யதாரணோ சுபமோஸ்தம் சுப்ரதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆயுஷேவேந்திரஜ பிரதிஷ்டதே தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் மஸ்ஸரம் தீர்க்கமாயு என்ன வேணும் சார்? ராகவனுங்கிற பேஷண்ட பத்தி டீடைல்ஸ் வேணும். ஹாஸ்பிடல்ல இருக்க வேண்டிய அவரு லாஸ்ட் வீக் வெளியில ரத்த வெள்ளத்துல கடந்தாரு. அதுக்கப்புறம் கோமா நிலைமையில இருந்தாரு. தெரியும் சார். அவரோட விவரம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க யாரு? அவரு என்னோட அங்கிள். அவரோட விவரம் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் டீடைல்ஸ் நாங்க வெளியில தர கூடாது சார். அப்படினா போலீஸ் இங்க வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏ அங்கிள் யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது யாருன்னு எனக்கு தெரியணும். அன்னைக்கு நீங்க டியூட்டில இருந்தீங்களா? இல்ல சார், நான் அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன் சார். ஆஹா, தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கணும்னா அன்னைக்கு டியூட்டியில இருந்த ஸ்டாஃப்ஸோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஹலோ, யார் பேசுறது? இது அந்த வாய்ஸே இல்ல. 98 ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, இவங்கள யாரும் இல்ல. வெளியில இருந்து தான் யாரோ இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஓ, எப்படி கண்டுபிடிக்கிறது?
பால் சாப்பிடுங்க மாமா. நீ கொடுத்த பால்ல வேணா தண்ணி கலந்திருக்கலாம், ஆனா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது. மனதில் கோத்திடும் ஆசை போச்சரம் சுந்தர காண்டமே, மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர.